வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழிகளில் கண்ட காதல் எபிசோட் 56. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பருவன் இறங்கி போகிறாரு. பருவம் பின்னாடியே போகிறான். பாரு போய் வாழ்கிட்ட நிற்கிறான். ஆதி அவகிட்ட போய் அவளை அப்படியே வாழ்கிட்ட லாக் பண்ணுறாரு. பாரு அவ கையை வச்சு தள்ளிவிட பார்க்குறான். ஆதி அவ ரெண்டு கையை பிடிச்சி வாழ லாக் பண்ணுறாரு. பாரு டெய் விடுடா. ஆதி ஆமாம் இப்படி வந்து என்னை சூடியத்திட்டு இப்போ விட சொன்னால் விடுவேனா? பாரு அப்போ விடாத பிடிச்சிக்கோ. ஆதி ம் அப்படியா சரி அப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்னு அவளை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பாரு சிரிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறாள். ஆதி கோவம் போச்சா? பாரு கோவம் இருந்தால் தானே போக, நீ பப்ளி அடித்தது எல்லாமே பார்த்தேன், அப்போவே எனக்கு கோவம் போச்சு. ஆதி அடி பாவி, அப்போ அதுக்கு சேர்த்து நீ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கடி. பாரு ஓ அப்படியா, அதையும் பார்க்கலாண்டா. ஆதியோட ரிலீஸ் பண்ணி பாரு மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. ஹிப் நல்லா தெரியுது. ஆதி கையை ஹிப்பில் வைக்கிறாரு. பாருக்கு ஷையாக இருக்குது, கண்ணை முடிக்கிறாள். ஆதி ஓய் என்னடி ஆஃபீஸர் கிட்டே இருக்க? பாரு ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஆதி யார் சொன்னால் பிடிக்கலையேன்னு, மற்ற ட்ரெஸ்ஸை விட எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு கண்டடிக்கிறாரு. பாரு உன் பேச்சு எங்கேயோ போதும், வா நம்ம போய் படுக்கலாம். ஆதி என்னது படுக்கணுமா, இவ்வளோ அழகாக என்னோடய அம்மா இருக்கா, அவளை நான் ரசிக்கணும் இல்லை. பாரு அப்போ ரசிச்சுக்கோ. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் ரெண்டு ஐஸ்லேயும் கிஸ் பண்ணுறாரு. பாருக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஆதி அவர் ரெண்டு செக்ஸ்லையும் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் சின்ன கிஸ் பண்ணுறாரு. அப்போ பாருக்கு அவள் இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறான். ஆதி இதை பார்த்து அவள் இப்போ கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி ஹேர டைட்டாக பிடிக்கிறான். ஆதி என்ன டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க. அப்புறம் மூச்சு வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆதி அப்படியே அவளை திருப்பி அவள் ஹேரை முன்னாடி போட்டு அவள் பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாருக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. உடனே திரும்பி ஹக் பண்ணிக்கிறான். இன்னும் அவங்க ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஆதி அவளை நிமித்தி அவளை வாலில் சாய்ச்சி வச்சு அவனுக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு உடனே ஆதி தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறான். ஆதி அவள் தாவணி பிடிச்சிருக்கிறாரு. பாரு அங்கேயும் நின்றுட்டா. ஆதி அவன் முந்தனையை பிடிச்சிட்டு அவளை நோக்கி போகிறாரு. அப்படியே அவனுக்கில் கிஸ் பண்ணுறாரு. அவள் தாவணி பின்ன ரிமூவ் பண்ணி அங்கேயும் கிஸ் பண்ணுறாரு. பாரு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஆதி அவளை பார்க்குறாரு. ஒரு க்யூட் ஐலாக் போகுது. அப்போ பாரு தாவணி பின் கழண்டதுனால அவள் ஃபீட் சிங்கிளாக இருக்கு. அதை பார்த்து தான் ஆதிக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவள் லிஃப்ட் பண்ணி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பார் உடனே வைக்கப்பட்டு திரும்பி படுக்கிறா. ஆதி அவள் பேக் நெக்கில் லாங் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே பேக் நெக் ஃபுல்லாக வரடிட்டே இருக்காரு. ஆதி அவளை திருப்பி அவள் கண்ணை பார்த்துட்டே ஃபோர்ஹெட்டில் ஐஸ்லையும் செக்ஸில் சின்னில் கிஸ் பண்ணுறாரு. பார் ஆதி ஹேரை டைட்டாக பிடிக்கிறா. அப்படியே அவள் லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. பார் கண்ணை இறுக்கி மூடுறான். ஆதி ஹேரை பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். ஆதி அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவள் ஹாப் சரி எடுத்து கீழே போடுறாரு. ஆதி அவர் கான்சியன்ஸில் இல்லை. பாரு அவரோட லவ்வில் மூழ்கி போயிருக்கா. ஆதி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. லோயர் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நல்லா பைட்டும் பண்ணுறாரு. பாரு ஆ ஆதின்னு சொல்ல ஆதி அப்படியே கீழே போய் அவன் நவெல்ல கிஸ் பண்ணுறாரு. அவர் ஸ்டொமக் ஃபுல்லாக வரடிட்டே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் பைட் பண்ணுறாரு. பாருக்கு வலிக்குது. ஆனால் பிடிச்சிருக்கு. பாரு ஆதிகாரை பிடிச்சி தூக்குறான். அப்படியே ஆதியை படுக்க வச்சு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவர் ஐஸில் கிஸ் பண்ணுறான். செக்ஸில் கிஸ் பண்ணுறான். சின்னில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவர் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் ஷர்ட் பட்டன்ஸை ஓப்பன் பண்ணுறான். அப்புறம் ஷர்ட்டை கீழே போடுறான். அவர் நெஞ்சில் கிஸ் பண்ணுறான். ஆதி இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. பாரு ரொட்டேட் பண்ணி அவர் லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அந்த கிஸ் ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு ஆதி நெஞ்சில் படுத்திருக்கா. ஆதி அம்மா பாரு ம் சொல்லு. ஆதி உனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஓகே தானே, கம்ஃபர்டபுளாக இருக்கியா? இல்லைன்னா சொல்லிடுறேன் நான் வேணான்னு சொல்கிறதுக்குள்ளே. பாரு டே உங்ககிட்ட உன் கைக்குள்ளே இருக்க, நான் ரொம்ப செக்யூர்டாகவும் கம்ஃபர்டபுளாக தாண்டா இருக்கேன். நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி டைம் ஆச்சு தூங்கலாமா? ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த நைட் ஹாப்பியாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி பாரு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதி மொபைல் ரிங் ஆகுது. தூக்கத்துலேயே கையை வச்சு எடுக்கிறாரு. நெளியறா
ஆதி பாருங்க டிஸ்டர்பாக இருக்குன்னு மொபைலில் சைலண்ட்டில் போட்டு யாருன்னு பார்க்குறாரு. அம்மா கலிங்னு வருது. ஆதி அட்டன் பண்ணி, அம்மா அகிலா ஆதி என்ன வேக்கப் ஆகலையா? ஆதி இல்லைம்மா டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன். அகிலா ஓகே ஆதி நாங்கள் கிளம்பிட்டோம் ஈவினிங் வந்துடுவோம் அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஆதி ஆ ஓகேம்மா. அகிலா ஆண்டோனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு தான் வரேன். ஆதி என்னம்மா சர்ப்ரைஸ்? அகிலா வந்ததும் பார்த்துக்கோ, பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதி கூட இருக்கவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க வெக்கப்படுறாங்க. ஆதி சேடா ஓகேம்மா. அகிலா ஓகே ஆதி வச்சிட்றேன். ஆதி ஓகேம்மா பை அண்ட் சேஃபாக வாங்க. அகிலா ஓகே ஆதி இன்னொரு விஷயம், நான் வரப்போ ஷாமியும் பாரியும் வர சொல்லு வீட்டுக்கு. ஆதிக்கு டவுட்டாக இருக்குது ஆனாலும் ஓகேன்னு சொல்கிறாரு. கால் கட் பண்ணதும் பாரி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதி ஹக் பண்ணிக்கிறார் ஆனால் யோசனையில் இருக்காரு. பாரு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதி ஆதி நோ ரெஸ்பான்ஸ். பாரு வேகமாக அவரோட தாடியை பிடிச்சிருக்கிறா. ஆதி ஆணை கத்திட்டு ஏண்டி இழுத்த? பாரு பின்ன கூப்பிட்டா காது கேட்கல அதான் இழுத்தேன். அம்மா அப்படின்னு யோசனையில் இருக்கேன். ஆதி அது அம்மா ஈவினிங் வராங்க அண்ணன் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் உங்களையும் வர சொன்னாங்க அதான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. பாரு இதில் என்ன டவுட் இருக்குது? ஆதி தெரில அப்படி சொன்னது குழப்பமாக இருக்குது. பாரு சரி வரட்டும் பார்த்துக்கலாம். பாரு எதுவும் நினைக்காம ஒர்க்கு கிளம்பு. நானும் வரேன் ப்ராஜெக்ட் பண்ணமில்ல வரேன் ரெடி ஆகிட்டேன். ஆதி ஏ அப்போ உனக்கு எக்ஸாம்? பாரு அது கொரோனா 2 வந்துச்சுல்ல அதான் 1 மந்த் எக்ஸாம் போஸ்ட்பெட் பண்ணிட்டாங்க. ஆதி அப்போ ஓகே போகல ரெடியாகு. ஆதி பாரு ரெடி ஆகிட்டு வெளியே வர ஷாமனும் ரெடி ஆகியிருக்காங்க. 4 பேர் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. எல்லோரும் அகிலா வீட்டுக்கு வராங்க. அகிலா பூரா சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனு அவங்கள பார்த்து வேகமாக ஓடி வரான். அம்மன் அப்போ தான் அகிலா பார்க்குறாங்க. அகிலா வாழன்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. புருஷ் வாழன்னு சொல்ல ஆனால் அவங்களே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ எனக்கு உங்கள் ஹக் கிடைக்குமான்னு கேட்க அகிலா திரும்பி பார்க்க அகிலா உனக்கு இல்லாமையாதுன்னு அகிலா ஆதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பாசமலையில் போகுது. அகிலா ஆமாம் ஷாமும் பாருவீங்க. ஷாம் இதோ ஆன்டி வரேன்னு சொல்ல பாரு ஃபஸ்ட்டு வரப்போ வலது காலை வச்சு உள்ள வரா. ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா வாங்க வாங்க. ஷாம் ஆன்டி எப்படி இருக்கீங்க? அகிலா சூப்பர் ஷாம்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி அம்மா அகிலா ஆ சொல்ல ஆதி. ஆதி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க. அகிலா அது எப்படி ஆதி நான் மறப்பேன்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி ம் சொல்லுங்கம்மா. அகிலா ஒரு செகண்ட் ஆதி. அகிலா கீர்த்தி கீழேவா. அப்போ ஒரு கேள் வரா. ஆதி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. கீர்த்தி கீழே வரா. ஷாம் அனு ஆதி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. அகிலா புருஷ் ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு இவ எப்படி இங்கேன்னு ஷாக் ஆகிறா. தொடரும். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.